நடுவர் அவர்களே, எங்க ஊர் நேரா திருப்பூர். திருப்பூர் திருப்பூர்ல இருந்து 42 கிலோமீட்டர் எங்க தோட்ட குப்பி வேலைய நம்பியூர் கிட்ட பட்டிமன்றம் மாமச்சன் மூடு போன் போட்டு சொன்னாங்கன்னு அவசரமா கிளம்பின மாதிரி கூட்டு தலவாச பட்டாறு மண்டையில் அடிச்சு இவ்வளவு வளர்ந்தா இடிக்காம என்ன அவன் ஆனா 6.5 அடி வச்சிருக்கிற கரம் கட்டு போன எருமை ஏறப்பளை நோட்டுக்கிட்டு வருமா பட்டாறு மண்டையில் அடிச்சுதா ஒரு நல்ல காரியத்துக்கு கிளம்போது தாவார தட்டுற சகுனு அந்த காரியத்தை பண்ணப்படாது செலவு ராசி மாடு வாங்கப்படாது வித விதைக்கப்படாது பொண்ணு பார்க்க போகப்படாது வயக்காடு கரை பண்ணப்படாது ஒரு இடம் மட்டும் அவட குடி போகப்படாது சவுளி எடுக்கப்படாது கல்யாண பத்திரிக்கை அடிக்கப்படாது கல்யாண மண்டம் புக்கு பண்ணப்படாது அப்போ பட்டிமன்றம்ங்கிறது நல்ல காரியம் ஐயோ நம்மளுக்கு சோறு போடுறதாச்சு இதை நம்பி 65 கஞ்சி களி குடிச்சுக்கிட்டு இருக்கிறமே இதுக்கும் வேட்டு வச்சிருவா போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்த்தோன்னா எங்கூட்டு அங்காள பரமேஸ்வரி எகிலாண்ட நாயி சேலகட்டின சுனாமி சாக்கிரி போட்ட சந்திரமுகி சில்லு சில்லு ராணி சிலேப்பி மேனி என் பொண்டாட்டி தான் ஜாண்டாளி குந்தாண்டி ஒரு சொம்பல் தண்ணி கொடுத்தா பாலுக்கு தண்ணிக்கு சகனம் இல்லை வாங்கி குடிச்சிட்டு அங்கிருந்து பசை பிடிச்சி இங்க வந்தா 7.5 எமகண்ட 2 ரயிலேறி வந்து கொந்திருக்கும் அது வேற அது 7.5 சனி அது எமகண்ட இது ஜென்மா பேசியா இல்ல சைஸ பாருங்க சேர்ல குறைச்சானு நீ எல்லாம் சேர் ஊற கொந்திருக்கிற நீ எல்லாம் எந்த கடையில் அரிசி வாங்கி திங்கிற தானாத்துன்னு வீணா போனவா சொல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் மனுஷ வாழ்க்கையில சந்தோஷம் எவனும் பொங்குது பொங்க வச்சா கூட பொங்க மாட்டேங்குது அது பொங்கடாரி ஊத்து பொங்க வச்சா அது வடக்குழுக்கணும்னே 9 தலி வடக்கு சாச்சு வைக்கிறது அது நேரங்களும் பொங்க வைக்கிறாங்களா நல்ல வடக்குழுந்தா வரவு வாசல் நம்ப வருது வாசல் நம்ப வரந்தால் வடச்சொப்பு சாமான காலு வருவோம் அளவா செலவு பண்ணாத்த வர்ற வரவு மிச்சம் பண்ணலாம் 10 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு வந்தால் 15 ரூபா செலவு பண்ணா அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா நடுவர் அவர்களே என் பொண்டாட்டி சொன்னா மாமா ஏமா எங்க சின்ன எங்க சித்தப்புள்ள கல்யாணம் வருது நான் ப்ளீச் பண்றோம்னு சொன்னான் சரி நான் படிக்காதவன் நான் எனத்த கண்டேன் என்ன புள்ள ப்ளீச் தான் மூஞ்சி கழுவுறது அதுக்கு பேர் தான் ப்ளீச் அப்படின்னா எம்டு செலவாகும்னே 3500 ரூபா செலவாகும்னா எனக்கு நெஞ்சு வழியே வந்துட்டுதாக்கா முத்தூர் சந்தையில் 3500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டு வாங்கி விட்டா அடுத்த வருஷம் ஒரு குட்டி போடுமில்லக்கா ஒரு கருப்பரங்கோயில் கூட்ட ஒரு சாமி கெடாய் வெட்டி ஊர் போகிற உரம்பரை கூப்பிட்டு சோறு போடலாமே இந்த மூஞ்சி கழுவருக்கு இனத்துக்களை இவளுக்கு 3500 ரூபாய்ட்டு இருபுள்ள நானே வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம்னு ஒரு அரக்கல பிளிச்சுக்கு போடுற வாங்கி கொண்டு கொடுத்தேன் பிளிச்சிங் போடுறா அது பிளிச்சிங் போடுற முகம் வெந்து போயிருமியா அவ அப்படி அப்போ அது கொடுக்கப்படாதா பிளிச்சிங் போட்டு கொடுக்காத நான் சொல்கிறேன் அதை செய்யி எந்த டேமேஜும் ஆகாது உங்களுக்கு தெரியுமா பளிச்சுன்னு இருக்கும் என்ன பொடி 1.5 லிட்டர் ஆசிட் வாங்கி கொடு கிளீனாக இருக்கும் கிளீனா இப்போ சொல்கிறா எதுக்கு நாங்கள் அழகார் பண்ணுறோம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அழகாக தெரிய வேண்டாமான்னு கட்டுன்னு புரிச்சுக்கிட்டே சொல்கிறாளே நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகாக தெரிஞ்சா போகுது கண்டவனுக்கெல்லாம் நீ அழகாக தெரிஞ்சு என்ன பண்ண போகிறேன் எடுத்து கொடுக்கும் மேக்கோப்பு அது இப்போ பெருமை பீத்தக்கலையுமா குடிக்கிறது ஓட்டக்கலைமண்ணா அப்படியா அல்ல கல்யாணத்துலேருந்து இப்போ பெருமை காட்டுறது அல்ல 20 லட்சம் 25 லட்சம் செலவு அல்ல உள்ளூர் கோயிலூர் மண்டபத்தில் போய் மூச்சிட்டு வந்து 2 இட்லி இத்தனை ரவை போட்டு ஒரு துள்ளி 5 ரூபாய் தின்னுட்டு போகமாட்டான் அவனுக்கு அவர் எச்சோட சொட இருக்குது அல்ல 65 வகையில் சோறு அல்ல திங்கவெல்லாம் தேண்ட தொட்டு நக்குனவே அவர் நம்பிக்கை மாட்டிருக்குது முன்னெல்லாம் கல்யாண வீட்டில் போனால் பங்காளி கொண்டாட்டி வரிசையே நிற்பாங்கோ அல்ல வாங்க வாங்கன்னு கேட்டுக்கிட்டு முதல்ல இப்போ மாப்பிள்ளை வீட்டு பங்காளி நிற்பாங்க அப்புறம் பொண்ணு வீட்டு பங்காளி நிற்பாங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டு பங்காளி கொண்டாட்டி நிற்பாங்க அப்புறம் பொண்ணு வீட்டு பங்காளி இப்படித்தான முறை இப்போ பூரா இல்லை கல்யாணத்துலேயே அல்ல பணத்து காசு பணம் கிடக்குது ஏகப்பட்ட காசு எல்லாம் செலவு பண்ண மாட்டுறதில்ல அல்ல சகலப்பாடி பையனுக்கு 60 லட்சம் செலவு பண்ணானே இவன் பையனுக்கு 65 லட்சம் செலவு பண்ணணும்னு கொண்டாந்து கேரளாக்காரி கொண்டாந்து வரிசை நிற்க வச்சுக்கிறேன் எதுக்கு கும்பிடுபாடு இருக்கு அதுக்கெல்லாம் வரும் வரும் இருக்கி இருக்கிங்கிற அவோ ஏர்போர்ட் இருக்கிறது முன்னே இருக்குன்னு அண்ணா கவர் இழுத்து கட்டுறக்கு வழி இல்லாத கிடக்குறோம் இருக்கிறதாம்மா நான் இப்படித்தான் ஒருத்தர் இருக்கின்னு நான் போய் கட்டிப்பிடிக்க போயிட்டேன் அது இருக்கின்னு என்ன அர்த்தம் அப்புறம் தான் சொன்னாங்க கடை இருக்கின்னு உட்காருன்னு அர்த்தம் கூட கட்டிப்பிடிக்க கூடாதுன்னு நல்ல வேலை சொன்னால் நல்லா இருக்கி அணைச்சிருப்பேன்னடா அதுக்கும் போயிட்டு வச்சுட்டீங்களாடா அப்படின்னு அல்ல வரிசையா எவனை கேட்டேன் ஏன்டா பூரா பங்காளி கொண்டாட்டி நிறுத்தாது கேரளக்காரி கூட நிறுத்திக்கிறீங்கன்னா அங்கே பங்காளி கொண்டாட்டி எல்லாம் கரையோ கரையோன்னு இருக்கிறாளோ அந்த சொல்லாத அது இவ்வளவு கொண்டாந்து ஒரே மட்டமாக நிறுத்தணுங்கிற அந்த மானம் கட்ட நாயி அதையும் போய் நீ கட்டி பிடிக்க போயிருக்கேன் அவன் இருக்கேன் ஆனால் நீ பொய் சொல்கிறேன் எனக்கு தெரியும் பேசு